தமிழ் சினிமாவில் மிக முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய விஷால் அவர்களுக்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் வந்திருப்பதாகவும், அதன் காரணமாகத்தான் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது உண்மையான செய்தியா? இதை பற்றி விஷால் அவர்கள் என்ன சொன்னார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் ஹீரோக்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் விஷால் அவர்கள். கடைசியாக இவர் நடித்த படம் மார்க் ஆண்டனி பல்வேறு விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டு இந்த படம் மாபெரும் வெற்றியும் அடைந்தது. இவரது காதலியாக, முன்னாள் காதலி என்றே நாம் கூறலாம், சரத்குமார் அவர்களது மகள் தற்பொழுது மும்பையின் பிரபல தொழிலதிபரை திருமணம் செய்ய போவதாகவும் நிச்சயதார்த்தமும் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இதை பற்றி விஷால் அவர்களிடம் கேட்டபொழுது அவர் கூறிய ஒற்றை பதிவுதான், திருமணம் எனது வாழ்வில் இனி இல்லை என்றும், எனது முழுமையான பணி மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தான் என்று அவரது பதில்களும் இருந்தது. இந்த நிலையில்தான் அவரது உடலில் மிகப்பெரிய பிரச்சனை இருப்பதாக செய்திகள் வெளியாவதை பற்றி அவரது கூறுகையில், நான் சில மாதங்களுக்கு முன்பாக விபத்துக்கு உள்ளானேன் என்றும், இதனால் எனது வயிற்றுப்பகுதியில் சிறிய காயங்கள் ஏற்பட்டதாகவும், இதனால் என்னால் உடனடியாக எந்த ஒரு உணவையும் உட்கொள்ள முடியாது என்றும், இதனால்தான் ஆக்ஷன் படங்களில் நான் இனி தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இதனால் மற்றவர்கள் கூறுவது போல் எனக்கு புற்றுநோய் ஒன்றும் கிடையாது என்ற நடிகர் விஷால் அவர்கள் கூறியுள்ளார். திருமண வாழ்க்கை பற்றி எனது குடும்பம் இனி ஆலோசனை செய்தால் அதன் முடிவு பொறுத்து என்னுடைய முடிவு இருக்கும் என்றும் கடைசியாக அவர் கூறி தன்னுடைய பேட்டியை முடித்து கொண்டார்.